அருமேன் நட்சத்திரம். அருமேன் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தத்தை நீ இணைக்க கூடுமோ, அல்லது மிருக சீரிஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ, ராசிகளை அதனதின் காலத்திலே வர பண்ணுவாயோ, துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதைச் சேர்ந்த நட்சத்திரங்களையும் வழிநடத்துவாயோ, வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ, ஏராளமான தண்ணீர் உன்மேல் சொரிய வேணும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்தம் உயர்த்துவாயோ, நீ மின்னர்களை அழைத்து அனுப்பி அவைகளை புறப்பட்டு வந்து இதோ இங்கே இருக்கிறோம் என்று உனக்கு சொல்லும்படி செய்வாயோ. தேவனே வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை சிருஷ்டித்திருக்கிறார். அவையெல்லாம் தேவனுடைய கட்டளை பிரகாரம் இயங்குகிறது. நட்சத்திரங்கள் ஒன்றுக்கொன்று இசைவாய் இணைந்திருக்கிறது. வானத்தில் ஏராளமான நட்சத்திரங்கள் இருந்தாலும் தேவன் அவற்றில் ஒரு சில நட்சத்திரங்களை இங்கு விசேஷமாக சொல்லுகிறார். கர்த்தர் யோபுவிடம், அருமின் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பத்தத்தை நீ இணைக்க கூடுமோ, அல்லது மிருக சீரிஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாயோ என்று கேட்கிறார். நட்சத்திரங்கள் வானத்திலே பூமியில் இருந்து வெகு தூரத்தில் இருக்கிறது, ஆனாலும் அவை பூமிக்கு வெளிச்சுகிறது. தேவனுடைய தெய்வீக பராமரிப்பில் நட்சத்திரங்களும் தங்களுடைய பங்குகளை நிறைவேற்றுகிறது. மனுஷன் தன்னுடைய ராசி பலனை பார்ப்பதற்காக நட்சத்திரங்களை பயன்படுத்துகிறான். தேவன் அதற்காக நட்சத்திரங்களை உண்டாக்கவில்லை. நமக்கு காலங்களையும் நேரங்களையும் வெளிப்படுத்துவதற்காகவே தேவன் நட்சத்திரங்களை உண்டாக்கி இருக்கிறார். வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் பூமியை ஆளுகை செய்கிறது. கர்த்தர் யோபுவிடம், வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ என்று கேட்கிறார். வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் அதனதன் காலத்தில் வரும். தேவனே அந்த ராசிகளை அதனதன் காலத்தில் வர பண்ணுகிறார். துருவ சக்கர நட்சத்திரங்களும் அதை சார்ந்த நட்சத்திரங்களும் தானாக இயங்குவதில்லை. தேவனே அவற்றை தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக வழிநடத்துகிறார். நட்சத்திரங்கள் இயங்கினாலும் அவற்றை இயக்குகிறவர் தேவன்தான். தேவன் சர்வ ஞானம் உள்ளவர். அவரால் மாத்திரமே அருமின் நட்சத்திரத்தின் சுகிர்த சம்பந்தத்தை இணைக்க முடியும். அவரால் மாத்திரமே மிருக சீரிஷத்தின் கட்டுகளை அவிழ்க்க முடியும். கோடைகாலமும் குளிர்காலமும் அதற்கு நியமிக்கப்பட்டிருக்கிற காலங்களில் உண்டாகிறது. காலம் இதை தீர்மானிப்பதில்லை. தேவனே குளிர்காலத்தையும் கோடை காலத்தையும் தீர்மானிக்கிறார். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் அவருக்கு பிரியமான காலத்தில் கோடைகாலமும் குளிர்காலமும் உண்டாகிறது. தேவன் மிருக சீரிஷத்தின் கட்டுகளை அவிழ்ப்பது போல கோடைகாலத்தையும் குளிர்காலத்தையும் தமக்கு சித்தமானபடி கட்டுகிறார், கட்டுகளை அவிழ்க்கிறார். வானத்தில் ஏராளமான நட்சத்திரங்கள் இருக்கிறது. அவற்றின் எண்ணிக்கையை நம்மால் எண்ண முடியாது. தேவனோ அவை எல்லாவற்றையும் எண்ணி அவற்றிற்கு பெயரும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். அந்தந்த காலங்களுக்கு தேவையான நட்சத்திரங்களை தேவன் அழைக்கிறார். அவை பூமிக்கு அருகாமையில் எப்போது வர வேண்டும் என்னும் காலத்தை தேவனே தீர்மானம் பண்ணுகிறார். சூரியன் காலையில் எத்தனை மணிக்கு உதிக்க வேண்டும் என்பதையும் அது மாலையில் எத்தனை மணிக்கு அஸ்தமனமாக வேண்டும் என்பதையும் தேவனே தீர்மானம் பண்ணுகிறார். நட்சத்திரங்களின் காலங்களும் சூரியனின் உதயமும் அதன் அஸ்தமனமும் நம்முடைய திட்டத்தின் பிரகாரமாய் நடைபெறுவதில்லை. நாம் இவற்றை பராமரிப்பதில்லை. தேவனே இவற்றை ஆளுகை செய்து பராமரிக்கிறார். நம்மால் ராசிகளை அதனதின் காலத்தில் வரப்பண்ண முடியாது. பூமியின் வடதிசையில் ஏராளமான நட்சத்திரங்கள் இருக்கிறது. இவை துருவ சக்கர நட்சத்திரங்கள் என்று பொதுவாக அழைக்கப்படுகிறது. தேவனே இந்த நட்சத்திரங்களை வழிநடத்துகிறார். தேவன் இந்த பூமிக்கு தம்முடைய நியமங்களை கொடுத்திருப்பது போல வானத்திற்கும் தம்முடைய நியமங்களை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய நியமங்கள் நமக்கு தெரியாது. தேவன் யோபுவிடம், வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ என்று கேட்கிறார். யோபுவுக்கு அதை பற்றிய அறிவு இல்லை. இவையெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்படாத ரகசியமாய் இருக்கிறது. இவையெல்லாம் தேவனுடைய தெய்வீக ஆலோசனைகள். நமக்கு தேவனுடைய ஆலோசனைகளை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனாலும் அவை நமக்கு தெரிவது போல மாய்மாலம் பண்ணுகிறோம். தேவன் தம்முடைய தெய்வீக திட்டத்தினால் பூமியை ஆளுகை செய்கிறார். தேவனுடைய தெய்வீக திட்டங்களும் நமக்கு வெளிப்படுத்தப்படாத ரகசியமாய் இருக்கிறது. ஆனாலும் நமக்கு தேவனுடைய திட்டம் தெரிவது போல மாய்மாலம் பண்ணுகிறோம். தேவனே இந்த பூமியை இப்படித்தான் ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஆலோசனை சொல்லுகிறோம்.
நமக்கு சம்பந்தமில்லாத காரியங்களில் நாம் தலையிடுகிறோம். வானத்தில் மேகம் இருக்கிறது, மேகத்தில் தண்ணீர் இருக்கிறது. தேவனுடைய கட்டளையின் பிரகாரம்தான் மேகத்தில் உள்ள தண்ணீர் பூமியின் மீது மழையாக பெய்யும். வானமும் மேகமும் நம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாது. கர்த்தர் யோபுவிடம், ஏராளமான தண்ணீர் உன்மேல் சொரிய வேணும் என்று உன் சத்தத்தை மேகங்கள் பரியந்தம் உயர்த்துவாயோ என்று கேட்கிறார். யோபுவின் கட்டளைக்கு மேகமும் மழையும் கீழ்ப்படியாது. அப்படி இருக்கும்போது தன்னுடைய ஆலோசனைக்கு கர்த்தர் செவி கொடுக்க வேண்டும் என்று யோபு எதிர்பார்க்கிறார். கர்த்தர் தன்னுடைய சித்தத்தின் பிரகாரமாகவும் விருப்பத்தின் பிரகாரமாகவும் தன்னை ஆளுகை செய்ய வேண்டும் என்று யோபு விரும்புகிறார். வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் தேவனே வழிநடத்துகிறார். அவை தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இயங்குகின்றன. வானத்தில் உள்ள எந்த நட்சத்திரமும் மனுஷனுக்கு கீழ்ப்படியாது. நட்சத்திரங்களைப் போலவே தேவன் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக இடியையும் மின்னலையும் ஆளுகை செய்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இடியும் மின்னலும் உண்டாகிறது. மனுஷன் கட்டளையிடுவதினால் மின்னல் உண்டாவதில்லை. மின்னலும் இடியும் மனுஷனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதில்லை. கர்த்தர் யோபுவிடம், நீ மின்னல்களை அழைத்தனுப்பி அவைகள் புறப்பட்டு வந்து இதோ இங்கே இருக்கிறோம் என்று உனக்கு சொல்லும்படி செய்வாயோ என்று கேட்கிறார். மின்னல்கள் யோபுவின் கட்டளைக்கு கீழ்ப்படியாது. அது யோபுவுக்கு பிரதியுத்தரம் கொடுக்காது. ஆனால் யோபுவோ தான் விரும்பிய பிரகாரம் தனக்கு விருப்பமான நேரத்தில் கர்த்தர் தனக்கு பிரதியுத்தரம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்.